தமிழகத்திற்கு நீட்டு தேர்வு முதல்ல வந்தது கலைஞர் காலத்தில் வரல, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் காலத்தில் வரல, மரியாதைக்குரிய எடப்பாடியார் காலத்தில் வந்ததுங்கிற செய்தியும் இதில் பதிவு பண்ணிடலான்னு ஒத்துக்கினாருன்னா அதை பதிவு பண்ணிடலாம், இதையும் சேர்த்துக்கலாம். நீட் தேர்வை பொறுத்த மட்டும் 2010 அன்று காங்கிரஸ் அரசு இருக்கிற பொழுது மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களை நாடி அதிலிருந்து விலக்கு பெற்று அவர் இருக்கிற வரை 2011 வரை அந்த தேர்வு தமிழகத்திற்கு வராமல் தடுத்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும். அதற்கு பின்னாலும் கூட 2016 வரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய அம்மையார் இருக்கிற வரையும் கூட தமிழகத்தில் நீட் எட்டி பார்க்கவே இல்லை. எப்போ எட்டி பார்த்தது? நீங்கள் தலைவராக இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் வந்ததற்கு பிறகுதானே வந்தது. இதை ஒத்துக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன சங்கடம்? அது மட்டுமல்ல, இன்னைக்கு மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருதுன்னு சொன்னா எய்ம்ஸ் சம்பந்தமான உரிமை கொண்டாடுவதற்கு உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் கூச்சப்படணுங்க. எய்ம்ஸ் அறிவித்த மருத்துவமனைகள், ஒன்றிய அரசு அறிவித்த மருத்துவமனைகள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் அநேகமாக கட்டுமான பணியே முடிவுற்று மாணவர் சேர்க்கையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வெறும் காம்பவுண்டு கட்டினதோட சரி, அங்கே ஒரே ஒரு கல் வச்சுருந்தீங்க, அதையும் எங்கள் உதயநிதி சார் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் அங்கே என்ன வச்சுருக்கிறீங்க? எய்ம்ஸை போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அதோடைய வளாகத்தையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு போர்டாவது வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லை. இல்லாத எய்ம்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னு அதை பெருமையாக மார் தட்டிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் திட்டம். அந்த திட்டத்தின்படி இந்தியாவின் பல மாநிலங்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அநேகமாக நடைபெற்று முடிந்தும் இருக்கிறது. இன்னமும் அறிவித்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வராமல் இருப்பது தமிழகத்தில் மட்டும்தான், உங்கள் பீரியடில் தான். இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 4-5 முறை ஒன்றிய பிரதமரிடத்தில் பேசினார்கள், நேரடியாக போய் அறிக்கை தந்தார்கள், எங்களை அனுப்பியும் பேச செய்தார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்ததற்கு பிறகுதான் கடந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு கமிட்டியே வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கமிட்டி வந்ததுமே இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான். மரியாதைக்குரிய திரு உதயா அவர்கள், இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்திற்கு சேவை செய்கிற, தமிழகத்தை காக்கிற ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர இருக்கிற ஒரு இளம் தலைவர். 2018 ஜனவரி திங்கள் 24ஆம் நாள் சைதாப்பேட்டையில் ஒரு 2000 பேருக்கு கோலப்போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு தர அவரை அழைத்துச் சென்றேன். அதற்கு முன்னால் நீட் தேர்வுக்கு எதிரான உண்ணாவிரதம், அதற்கு முன்னால் கழகத் தலைவர் அவர்களை சட்டமன்றத்தில் தாக்கியதற்காக நடைபெற்ற கண்டன உண்ணாவிரதம், இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார். என்றாலும் ஒரு விழாவுக்கு அழைத்து சென்றபோது பொதுமக்கள் அவரிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு, நட்பு, ஈர்ப்பு இவற்றையெல்லாம் பார்த்து நான் பேசுகிற போது சொன்னேன், மரியாதைக்குரிய திரு உதயா சார் அவர்களே, நீங்கள் இந்த மேடையிலிருந்து இறங்குகிற போது நான் அரசியலில் ஈடுபாடு கொள்வேன் என்று சொல்லிவிட்டு இறங்கினால் மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், இந்த அளவுக்கு உங்கள் மேல் மக்கள் பற்றோடு இருக்கிறார்கள், நீங்கள் ஒரு க்ரௌட் புல்லிங் லீடராக இருக்கிறீர்கள், எனவே அதை சொல்லி இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். எனக்கடுத்து பேச வந்து அவர் சொன்னார், அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்னை மேடை விட்டு இறங்கும்போது அரசியலில் ஈடுபாடு கொள்வேன் என்கின்ற அறிவிப்பை வெளியிட சொல் என்றார். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே மேடைக்கு ஏறும்போதே முடிவெடுத்துட்டு தான் ஏறினேன், நான் அரசியலில் ஈடுபாடு கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி சொன்னார். இதற்கு சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மண்ணுக்கு ஒரு மகத்துவம், ஒரு அரை நூற்றாண்டுக்கு இந்த தமிழகத்தை காக்கிற தலைவரை மந்த மண் என்கின்ற வகையில் அதற்காக நான் அவரை பாராட்ட பெருமை கொள்கிறேன்.